நேரத்தில் நிகழ்ச்சி நினைச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்க. அவர்களை உடையில் சொன்னது தொழுகை அலைகளுக்கு நரகம்தான், அதாவது அதிகமாக எல்லாரும் அடிக்கடி ஓதக்கூடிய ஆயத்தில் திக்வதி புத்திங்கிற ஆயத்தில் கோவிலில் முசல்லிங்கிற ஆயத்தில் காட்டினாங்க இல்லைங்களா. ஏன் நரகம்னு சொன்னால் ஆயத்தில் திக்வதி புத்தி தீனை பொய்யாக்கணும். தீனை எப்படி பொய்யாக்குறாங்க? அதாவது எத்தீம்களுக்கு உதவாதது, அப்புறம் இன்னும் அடுத்துன்னு சொன்னாங்க மிஸ்கின்களுக்கு குறைஞ்ச பிடிச்சி எடுத்து சொல்கிறது. இந்த கடந்த கூட்டத்தில் கூட சொன்னாங்க ஒரு வடிகட்டி கதம் சொன்னாங்க, முழுமையாக மறந்துட்டாங்க நினைக்கிறேன். இன்னொரு 100 வடிகட்டி குறைஞ்சுன்னு சொன்னாங்க. இப்படி சொன்னால் ஒரு பேன் பண்ண சொன்னாரா, ஒரு வடிகட்டி கஞ்சா நிறையா போயிட்டானா ஒரு கதை தகு, அதுக்கப்புறம் இது அதிகாரத்தில் இல்லையா, அவனுக்கு இந்த விரல் இதை மட்டும் என்ன செய்யலையா, நரகத்தில் தீ திண்டலை பால் வடிகதுன்னு சொன்னாரான். ஏன் தெரியுமா? அவன் ஒரு பைசா காசு கொடுக்க மாட்டானா. ஒரு தடவை ஒரு மிஸ்கீனை வந்து கேட்கும் பொழுது அனிவாட்டை கேளு, அதான் அனிவா உதான் சொல்லுவேன் அப்படி சொன்னதுனால இப்படி இப்படி அவர் அனிவா உதவி செஞ்சார் இல்லையா, அதனால இந்த விரல் இது பால் வடியுது அப்படி நரகத்தில் வடியுதுன்னு சொன்னாரான் பயன். இது அங்கே அதோட பெரிய தார்ப்பாய கஞ்சம் வந்தக்கிறான். அவன் கேட்டுட்டு என்ன பண்ணான்னா அடுத்தடுத்து அவன் யாருக்குன்னு செய்ததில்லை கொடுக்கறது இல்லை. அடுத்தடுத்து கேட்கும்போது அவன் போய் கேளு, இவன்ட்ட போய் கேளு, இவ்வளோ வைகள் எப்படி நான் அப்படி அவனுக்கு அவன் இப்படி கேட்டதுனால நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார்ல அப்படி இப்படி நம்ம இப்படி தான் செய்கிறாங்க. கஞ்சர்களாக இருக்கிறாங்க. சமுதாயத்தில் பாதிக்கப்பட்ட உன் சகோதரன் நீ உதவாதவரை என்னத்தை தொழுதான் சரி உன் தொழுதை ஃபாயிடா கிடையாது என்பது தான் அவருடைய தொழுகையுடைய இதோடைய இது இல்லைங்களா. ஜிஹாப் சொன்னாங்க இமாமலி ஹே ஹோ என்ன சொல்லி அழைஞ்சான். எவன் சொல்லலை நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு முஸ்லீமும் இமாமலி பெருமையாக பேசி அழைஞ்சானுவா. அவன் குடும்பத்தை எவனா ஏதாவது பார்த்தானா அதில் இமாமலி செய்யல நம்ம நியாயப்படுத்தலை, நான் பெருமை அடிச்சவன் சொல்லி அவன் குடும்பத்தை காப்பாற்றுனீங்க. அவன் பெருமை அவன் பேட்டையில் போட்டு அவன் அவனை பற்றி அடிச்சு நீங்கள் பெருமை அடிச்சிங்க. அவன் குடும்பத்தை நாங்கள் தான் உதவணும் சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்கள் அவன் குடும்பத்தை யார் பார்த்தீங்க? ஆமாம் நம்ம ஊரில் கிச்சான் புகாரியை பற்றி பேசாதவனே கிடையாது மேலப்பாளையத்தை பொறுத்தவரை. கிச்சான் புகாரி எங்கூர்ல தான் படுத்தான் சொன்னாங்க, இங்கே நம்ம ஊர் நம்ம ஊர் பையங்க இவங்க வந்து உட்காந்துக்கிட்டு கிச்சான் புகாரி எங்கிட்ட தான் செய்வான் அது வாங்கிட்டு போவான் பெருமைக்கு சொன்னது. இன்னைக்கு அவன் குடும்ப அவன் சீரழிஞ்சு போய் உட்காந்துருக்கான். அவனை சீரழித்தது யாரு? சீரழிய காரணமாக இருந்தது சமுதாயம். நீ தொழுது ஒரு பைசா பிரச்சனை கிடையாது எவனாக இருந்தாலும் சரி. அதான் அந்த நான் நம்ம சொல்ல அல்லாஹ் சொல்கிறான் உடல் சொல்லி கேட்டாங்க இன்னைக்கு யார் உதவி சரிங்க. அடுத்த சமுதாயம் இன்னும் அடுத்த இளைஞர் சமுதாயம் கெட்டு போயிட்டு இருக்குது. அதே மாதிரி ஜிஹாத்ங்கிற பேரில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு அல்லாஹ் அப்படிலாம் ஜிஹாத் பண்ண சொல்லலை. சும்மா மேடை கிடச்சிக்கிட்டு மைக் கிடச்சிட்டு பேருக்கா சும்மா ஜிஹா ஜிஹான்னு சொல்லி இளைஞர் நினைப்பலாம் கெடுத்து குட்டிச்சு உராக்கி அவன் அந்த குடும்பமெல்லாம் தெருவில் வேறு நாஷ்டமாகி சிறையில் கையில் குஷ்டம் முடிச்சு உட்காந்து இருக்கான். எவன் உட்காந்து பார்க்குறான்? எவனும் பார்க்கறது இல்லை. ஆனால் அவனு பெயரை சொல்லி அவன் ஒன்றுச்சு நான் பெருமை அடிச்சிடலாம் ஜானுவான். என்ன இதுதானே உண்டா இல்லையா? அக்கத்தானே பேசுகிறேன் இல்லாத பேசுகிறேனா? ஏன்னா பத்திரிகையில் செய்து வந்தோம்னா கோவை பாஷா கொஞ்சம் காலமாட்டேன் பாஷா பாஷா அப்படின்னு சொல்லி அறிஞ்சாங்க. இந்த இந்த நாட்டில் நம்ம ஒரு பையங்க சொல்லுவாங்க பாண்டியா வெட்டு எங்கே சொன்ன உடனே காணும். என்னன்னா அல்லாஹ் ஜனசாலதான் அல்லாஹை பின்பற்று அல்லாஹுடைய தூதரை பின்பற்று கட்டுறதுக்கு தக்க வேணும் தெரியுமா? அல்லாஹுடைய தூதரோட வழி தாடி வைக்கிறது இவங்க நம்மளுக்கு ஒரு மீசை வச்சுருவோம். ஏன்னா அவன் பாண்டியன் தேவமாரான் மீசை வச்சான் அதுக்காக நாங்கள் மீசை வச்சுருக்கிறோம். வச்சுட்டு வந்தாங்களா இல்லையா நம்ம ஊர்லங்க வச்சது யாரு பாண்டியா வெட்டு சத்தம் அடைஞ்சானோ கிறிஸ்து பெரிய இதாட்டு. நம்ம துபாயில் இருந்த சமாச்சாரம் பழைய கடையில் பக்கத்தில் கராச்சி ஓட்டல இருந்தோமா இங்கே இங்கே வந்து சொல்லுவோம் பாண்டியாவா அப்படி மாமா வெட்டுமா. ஏன்னா அப்படி சொன்னா தான் அவங்க இது வருது தான் இப்படி சொன்னால் உதவியுமே காணும். குடும்பம் இருக்கிறாங்க சரி சரி இருக்கிறாங்கல்ல யார் இன்னமாக இளைஞர் மூலமாக இளைஞர்கள் இதில் தூண்டப்பட்டவங்க யார் பார்க்குறீங்க? எந்த தலைவன் பார்க்குறா முஸ்லீம் சமுதாயத்தில் எல்லாருமே இங்கே தங்கப்பாலியா இன்னைக்கு வந்த அனுபவத்தை பார்க்குறோம். இந்த சிறைவாசிகளை வைத்து கொண்டு தங்களுடைய வயிற்று பிழப்புகளையும் அற்பமான விளம்பரத்தையும் தேடி தெரியக்கூடிய காட்சியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அற்பமான விளம்பரம் ஒரு இறக்க குணம் கூட கொஞ்சம் கூட இருக்க இல்லை அனுதாபம் இல்லை. அந்த அதாவது எப்படி சொன்னால் தேர்தலில் 1967 காமராஜர் வந்து தோத்துமன்னார் விருதுநகரில் அதுக்கு பிறகு நாகர்கோவில் போட்டுட்டார். அந்த சபையில் இவனும் வந்து செத்து போயிட்டான். உடனே அவனுக்கு திமுக கூடிய பொருத்தி
கலகத்துண்டா செத்து போயிட்டான் பாரு ஓட்டவைகளை போட்டு சொன்னதாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம சமுதாயம் சிறையில் உள்ள சகோதரர்களை சிறை வச்சுக்கிட்டு அவங்கள வச்சுக்கிட்டு அவங்க அவன் என்ன செய்கிறாங்க, தங்கள் அமைப்புக்கு தங்களை ஜமாத்துக்கு தங்களுக்கு பேர் வாங்க தலையிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இவர்களுடைய விடுதலைக்காக இவருடைய நல்வாழ்வுக்காக உதவியுடைய கடமைப்பட்ட சமுதாயம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. இப்படி கண்டுகொள்ளாமல் இருப்பவர்கள் எவ்வளவு தொழுதாலும் அந்த தொழுகை பாய்தா இல்லை என்பதுதான் இப்பொழுது அவர் பேசுடைய சுருக்கமான கருத்து. அடுத்து நான் சொன்னால் நாம் அவரை வச்சு அதிகமான கூட்டங்கள் நடத்தணும்னு நினச்சோம். அவரை பார்த்தா பேசும்போது பேசுகிற பேச மட்டும் பார்த்தவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அது 22 வயசு இல்லை 26 வயசு நினைப்பீங்க, ஆனால் வயசு 62. வந்த 2 நாள் நிகழ்ச்சியில் நான் கேட்டு போகிறேன் என்ன செஞ்சுன்னா, பிறநாளைக்கு பிறகு தினசரி கூட்டம் வச்சு பல தலைப்புகளை அவரை பேச வைக்கணும்னு தான் நான் அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அப்போ இருக்கிற பார்க்க வந்து அவர் நாளைக்கு என்ன செய்கிறாருன்னா, அவர் பையன் கேமரா பை நிறைய மாத்திரை வச்சுருக்கார். காலையில் எழுந்து மாத்திரை போடுறாரு, அப்புறம் கொஞ்சம் மாத்திரை போடுறாரு. அவரை பார்த்தேன், பாடியை பார்க்கவும் தாடியை பார்க்கவும் தான் இப்போ சிறு வயசு இருக்குது. உள்ளபடியே ரொம்ப பலகீனப்பட்டவராக்காரு. அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டாம், இப்படி கொடுமைப்படுத்த வேண்ட முடிவு வந்துட்டு தான் இந்த ஒரு நிகழ்ச்சியில் சொல்லுகிறேன். இன்ஷால்லா நீங்கள் ஊரில் போய் சௌகரியமாக இருக்கும் பழங்கள்ல வாங்க, சிறந்த தலைப்புகள்ல செய்ய பேசுங்க, அங்கே நம்ம மனுஷன் வீடியோ பண்ணி மக்கள் மத்தியில் கருத்துக்களை சேர்ப்போங்கன்னு சொல்லிடுறேன். அதே சமயத்தில் இந்த பேசப்பட்ட இந்த கருத்து மக்கள் மத்தியில் சேர்க்கணும்னு சொன்னால் உங்களை அதுக்காக ஒரு ஆள் ரொம்ப சீடி கொடுங்க போட்டு நம்ம கேட்க தயாராக இல்லை. உங்கள் ஒவ்வொருது மேலே கடமை இருக்குது. இன்னைக்கு ஊர் இன்ஃபர்மேஷன் அந்த படம் வந்துட்டு இங்கே அனுப்பிடியா, ஆ அந்த படம் இங்கேயே வந்துட்டேன் அப்படின்னா அவனை அனுப்பி கொடுத்துட்றேன். ரொம்ப கடவசமாக போய் டெலஃபோனில் இங்கேருந்து வீடியோ கேசட்டு அங்கே போகுது, அங்கேருந்து சீடு இங்கே வருது. அற்பமான சினிமா கேசட்டுகள் செய்கிறாங்க, ஒவ்வொரு முஸ்லீம் பரப்பிட்டுருக்காங்க அங்கேருந்து அங்கே. இதாவது நன்மை உண்டா? ஒரு சல்லிகாச நன்மை கிடையாது. இன்னும் சொல்ல போகிறது அது நரகத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாவமான செயல். அந்த செயலை காசை செலவு பண்ணி அனுப்புவதை விட ஃபோன்லேயும் செய்கிறாங்க. இங்கே பேசப்பட்ட பேச்சு ஹக்கானது என்பது உங்களுக்கு உண்மையாக இருக்கனால் ஒவ்வொரு